ஆகவே அதுக்கு சற்று கடினம். அப்படியான ஒரு ரீதியிலே தான் இந்த வேலை தகமை அல்லது வேலை அனுபவம், அரச கரும மொழி இவை இல்லாவிட்டால் இலகுவிலே வேலை பெற்றுக் கொள்ளுவது கடினம் என்றது ஒன்று. ரெண்டாவது, இப்பொழுது கனடிய அரசாங்கம் சொல்லுகிறது இந்த லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்று ஒரு சரத்து இருக்கிறது. அதாவது நான் இது அடிக்கடி ஏன் சொல்வேன்னா, என்னிடம் இப்படி தொலைபேசி அழைப்புகள் தினமும் வருகிறது, அப்போ தெரியாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார். இப்போ லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்பது கனடாவிலே உள்ளவர்கள் அந்த வேலையை செய்யக்கூடியவர் இருந்தால் ஏனையா வெளிநாட்டிலிருந்து ஆக்களை கொண்டு வர வேண்டும் அல்லது அவளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தொழில் நிறுவனங்கள் நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிப்பது? ஒரு 30 நாளைக்கு ஒரு அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டதாக அல்லது அதுக்கு ஒத்த வெப்சைட்டுகளில் விளம்பரப்படுத்த வேண்டும். அந்த விளம்பரத்திலே வந்து சேருகின்ற ரெசுமிகளில் நீங்கள் சுவாரஸ்ய பெற்ற ரெசுமி உயர்வாக இருந்தால் அவர்கள் உடனே அந்த லேபர் மார்க்கெட் ஒப்பீனியனை உங்களை பாசிட்டிவாக தருவார்கள். அதிலே இவருடையது கீழே இருந்தால் அவர் சொல்லுவார்கள், இவரை விட கெட்டிக்காரர் இருக்கிறார்கள். அதாவது ஒரு தொழில் செய்வதற்கு என்னுடைய இனம், என்னுடைய மதம், என்னுடைய நிறம் என்று பார்க்க மாட்டார்கள். ரொபாட் மாதிரி, ரொபாட்டுக்கு ஒரு இன மத மொழி இல்லை. அது மாதிரி வேர்க்கர்ஸ் என்று பார்க்கப்படுகிறவர்கள் அவருடைய வேர்க்கு தகமையை பார்க்கிறார்கள். ஆனபடியாத்தான் இப்பொழுது இந்த விசிட்டர்ஸ் விசாவில் வந்தவர்கள் வேலை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் இப்படியான சில தகமை பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே அவ்வளவு இலகு அல்ல என்றதைத்தான் நாங்கள் இந்த தருணத்திலே பார்த்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் இந்த விசிட்டர்ஸ் விசாவிலே வந்த கணிசமானவர்கள் என்னோடு கதைக்கிற போது இதைத்தான் சொல்லுகிறார்கள், அண்ணே வேலை எடுக்கலாமே அப்படி இப்படி என்று. ஆகவே அதற்கு சில தகமைகள் இருக்கிறது. அந்த தகமைகளுக்கு உட்பட்டால் நிச்சயமாக வேலை செய்யலாம். ஒரு குறிக்கப்பட்ட காலம் வேலை செய்த பிறகு அவர்கள் நிரந்தர பதிவுரிமைக்கு கூட போகலாம். அப்படியான ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி இங்கே படித்தவர்கள், நேற்றொருவர் வந்தார், இங்கே படித்தவர், படித்த பிறகு அவர் வேலை செய்த காலத்திலே அந்த படிப்போடு தொடர்புடைய வேலையாக இல்லை என்ற போது அவருக்கு நிரந்தர பதிவுரிமை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் சற்று நுணுக்கமாக இந்த விடயங்களில் கையாள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதிலே தோல்விகளும் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இப்பொழுது கனடாவுக்கு வந்த சிலர் இங்கே உள்ளவர்களை நிரந்தர பதிவுரிமை அல்லது குடியுரிமை கொண்டவர்களை திருமணம் செய்கிறார்கள். அவர்களை இங்கேயே தொடர்ந்து இருக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புகளும் இருக்கின்றன, கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. அவர்கள் இந்த திருமணத்தை ரெண்டாக ஸ்பான்சர்ஷிப்பிலே திருமணத்தை ரெண்டாக பார்க்கிறார்கள். ஒன்று, உண்மையாக கூடி வாழ்வது தான் முக்கியம். நாங்கள் அவரை திருப்பி அனுப்பினாலும் நாங்கள் அவரோடு சேர்ந்து அங்கே வாழுவோமா என்ற ஒரு அளவு கமிட்மெண்ட்ஸை பார்க்கிறார்கள். அதை மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்று பார்க்கவில்லை, ஜெனுவின் மேரேஜ் என்று பார்க்கிறார்கள். ரெண்டாவது கட்டமாக பார்க்கப்படுவது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக திருமணம் செய்து கொள்வது. அது காசாக இருக்கலாம், குடியுரிமையை இங்கே வாழ்வது தொடர்ந்து வாழ்வதற்காக இருக்கலாம், அப்படியான காரணங்கள் இருக்கலாம். இது ஒரு சப்ஜெக்டிவாக இருக்கிறது. இதை கண்டுபிடிப்பது அவ்வளவு இலகு அல்ல. எவ்வளவு தூரம் நேர்மையாக கல்லானாலும் புல்லானாலும் மனைவி மனைவி, புருஷன் புருஷன் என்று சொல்லுகிற அந்த காதல் நிலையா, அல்லது எப்படியாவது அவரை மடக்கி பிடிச்சு இங்கே இருக்க வேண்டும் என்று பார்ப்பதா என்ற கேள்விகள். அதே மாதிரி இப்போ ஐரோப்பிய நாடுகளிலே அகதியுரிமை கோரி நிராகரிக்கப்பட்டவர்கள் கனடாவிலே நிரந்தர பதியுரிமை குடியுரிமை கொண்டவர்களை திருமணம் செய்ய முன் வருகிற போது அந்த காதல் ஏதோ நாங்கள் இவளை திருமணம் செய்து கனடாவிலே வெளிநாட்டிலே இருப்போம் என்ற ஒரு ஆசையும் ஒரு காரணமாக இருக்கலாம்.
ஆனால் அவர்கள் இந்த திருமணம் வேறு நோக்கத்துக்காக செய்யப்பட்டது, அதாவது கனடாவிலே வந்து இருப்பதற்காக செய்யப்பட்டிருப்பதனாலே இஸ் எ மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்று பார்க்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்களிலே அவர்கள் பார்த்து கொள்ளுகிற பார்வை எப்படி ஆனது. இப்பொழுது இந்த உல்லாச பிரயாணத்தில் இலங்கையிலிருந்து வந்தவர்களில் ஒரு பகுதியினர்கள் அகதி உரிமை கோரிக்கொள்ளுகிறார்கள். இந்த அகதி உரிமை கோரிக்கொள்ளுகிற போது கோரிக்கொள்வதற்கு கனடா எந்த கட்டுப்பாடும் வைப்பது இல்லை. ஆனால் கோரிவிட்டால் கட்டாயமாக அவர்களுக்கு அகதி உரிமை கிடைக்கும் என்பது அல்ல. அடுத்ததாக இன்றைய இலங்கை 1980-90களிலே உள்ள இலங்கை மாதிரி அல்ல. 1980-90களிலே போராட்டம் நடைபெற்ற காலம், உயிருக்காபத்துரியதாக இருந்தது. ரெண்டு மோதுகிற சக்திகளுக்கு நடுவிலே அப்பாவி மக்கள் தாக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைய நிலைப்பாட்டிலே அப்படி இல்லை. இன்றைய நிலைப்பாட்டிலே ஒரு குறிக்கப்பட்ட இனம் மதம் சார்பாக பெருமளவு தாக்கப்பட்டதாக இல்லை. ஆனால் சில இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சில அந்தோனியார் தேவாலயம் போன்ற கொச்சிக்கடி அந்தோனியார் தேவாலயம் போன்ற தேவாலயங்கள் தாக்கப்பட்ட பிறகு ஒரு சின்ன கசப்பான உணர்வுகள் இருக்கின்றன. ஆனால் அடுத்த ஒரு கேள்வி நான் அடிக்கடி சொல்வதை திருப்பி சொல்கிறேன், ஒரு இடத்திலே வாழ முடியாவிட்டால் இன்னொரு இடத்திலே போய் வாழலாம் தானே, மட்டக்களப்பிலே வாழ முடியாவிட்டால் மன்னாரிலே வாழலாம். இது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு ஸ்திரப்படுத்தப்பட்ட உயிர் ஆபத்து இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நாங்கள் சொல்ல முடியாது நான் போனால் நாளைக்கு அடிப்பாங்கள் போல இருக்கு, நாளைக்கு என்ன சித்திரவதை வைப்பாங்கள் என்பதை அவர்கள் பெரிசாக எடுக்க மாட்டார்கள். இதுவரை உங்களுக்கு ஸ்திரப்படுத்தப்பட்ட ஆபத்துக்கள் என்ன, அந்த அடிப்படையிலே நாளைக்கும் அந்த ஆபத்துக்கள் இருக்கலாம் என்ற ஒரு அளவுகோலை கொண்டு பார்க்கப்படுகிற போது, இப்பொழுது இந்த வருடம் போன வருடம் அகதி உரிமை அதிகமாக கோரிக்கொண்டவர்களுடைய முடிவுகள் எப்படி வரும் என்று இன்னும் தெரியாமல் இருக்கிறது. அவர் தற்செயமலாக அது பாதகமாக வந்தால் சட்டத்தரணிகளை அணுகி மேல்முறையீடு செய்கிற போது அதற்கான செலவினங்களும் கணிசமாக இருக்கலாம். அந்த செலவினங்களை நீங்கள் அரசாங்கத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும், லீகலை பெறலாம். அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களை விசிட்ட விசாவில் இங்கே வரவழைத்து கொண்டவர் அந்த காசை கட்ட வேண்டி வரும்.